ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்லா பறக்கும் யானைகள் புத்தகத்தில் வர எட்டாவது கதை சுட்டி முயல்ங்கிற கதையை பார்க்க போகிறோம். சுட்டி முயல் காட்டில் முயலூருங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. பேருக்கேற்ற மாதிரி அந்த ஊரில் முயல்கள் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அங்கே ஒரு சுட்டி முயல் இருந்துச்சு. ரொம்ப சுட்டித்தனம் செய்யும், சுறுசுறுப்பும் குறும்புத்தனமும் நிறையா இருக்குது. எல்லா முயல்களுக்கும் செல்ல குட்டியாக சுட்டி முயல் துள்ளி குதிச்சு வந்தது. சுட்டி முயல் நல்ல முயல் தான், ஆனால் அது கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யார் கூடயும் சேராது, யார் கூடயும் பேசாது. எங்கே போனாலும் சரி தனியாகத்தான் போகும், தனியாகத்தான் வரும். யார் கூடயும் சேர்ந்து விளையாடவே விளையாடாது. இந்த பழக்கத்தை மாற்றிக்கோன்னு எத்தனை தடவை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்ற முயல்கள் சொன்னால் கூட கேட்கவே கேட்காது. எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். நாளாக நாளாக மாறிடும்னு மற்ற முயல்கள் எல்லாம் நினைச்சாங்க. ஆனால் அது தன்னை மாற்றிக்கவே இல்லை. சுட்டி முயல் கைகள் நிறைய கேரட்டுகளாக வச்சுருக்கும். அதோட நண்பர்கள் வந்து, சுட்டி ரொம்ப பசியாக இருக்கு, ஒரு கேரட் தாங்க அப்படின்னு கேட்டால், ஆஹா இது என்னோடது, நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும். தரலாம் என்னப்போ, நாங்கள் உங்க கூட பேச மாட்டோம் அப்படின்னு அதனுடைய நண்பர்கள் சொன்னால் கூட, எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு ஒரேடியாக சுட்டி முயல் சொல்லிடும். கிழங்கு காய் கனிகள் எடுத்துட்டு வந்தால் கூட யாருக்கும் எதுவும் தராது. தம்பி முயல் வந்து, அண்ணா நீ நிறைய பொம்மை வச்சிருக்க தானே, எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டா, ஊஹூ இது என்னோடதுன்னு யாருக்கும் தரமாட்டேன், எனக்கு யாரும் வேணாப்போ அப்படின்னு சொல்லிடும் சுட்டி முயல். எவ்வளவு நேரம் தனியா இருப்ப, தம்பியோட போய் விளையாட வேண்டியது தானே அப்படின்னு அம்மா முயல் கேட்பாங்க. அதுக்கு சுட்டி முயல், ஆஹா எனக்கு யாரும் வேண்டாம், அவனே விளையாடட்டும்னு பதில் சொல்லும். அம்மா முயலுக்கு கஷ்டமா இருந்துச்சான். ஒரு கட்டத்துல, காடே என்னோடது தான், எனக்கு யாரும் வேணான்னு சுட்டி முயல் மற்றவங்க கிட்ட சண்டை போட்டுச்சு. எல்லா முயல்களுக்கும் சுட்டி முயல் மேலே கோபம் வந்தது. அதுக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு கூடி பேசி முடிவெடுத்தாங்க. அடுத்த நாள் இரவு கேரட்டுகளை வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு சுட்டி முயல் தூங்கிறதுக்கு போனது. கொரட்டை விட்டு நல்லா தூங்குச்சு. வழக்கம் போல காலையில் தாமதமாக எழுந்தது. வெயில் சுளீர்னு அடிச்சுது. கண்களை திறந்து பார்த்தது. காட்டில் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. முயலூரில் எந்த முயலும் இல்லை. சுற்றி சுற்றி துள்ளி குதிச்சு ஓடினது. யாரையும் பார்க்கல. சுட்டி முயலுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. மற்ற விலங்குகளோட தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சது. நேரம் ஆக ஆக சுட்டி முயலுக்கு மகிழ்ச்சி குறையறதுக்கு ஆரம்பிச்சுது. தன்னந்தனியாக சுத்துறது அதுக்கு வெறுப்பாக இருந்தது. அம்மா முயலையும் காணலை. பேசுறதுக்கும் விளையாடுறதுக்கும் ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல. காட்டில் யாருமே இல்லைன்னா என்ன செய்யறது? வெயிலில் சுத்துனதுக்கு அப்புறமா அதுக்கு களைப்பாக இருந்தது. வயிறார சாப்பிட்டுட்டு சுட்டி முயல் திரும்பவும் உறங்கறதுக்கு போச்சு. அப்படியே குர் அப்படின்னு கொரட்டை விட்டு தூங்குச்சு. கண்ணை திறந்து பார்த்தா ஒரே இருட்டு. இருட்டுன்னா எப்பவுமே சுட்டி முயலுக்கு பயம். வானத்தில் நிலா வெளிச்சம் கூட இல்லை. பகலில் யாரும் இல்லாமல் தனியாக இருக்க முடியல. இரவு நேரத்தில் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. அழுகையே வந்துடுச்சு. சுட்டி முயல் கண்களை நல்லா இருக்க மூடிக்குச்சு. இருந்தாலும் பயம் போகவே இல்லை. பயத்தில் நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. மூடிய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்தது. இருட்டில் இருந்து திடீர்னு சிரிப்பு சத்தம் வந்தது. சுட்டி முயலுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. சுட்டி முயலோட அழுக சத்தம் அதிகரிக்க அதிகரிக்க ஹஹ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 ஹ
தெரியவே இல்லை. கண்களை இறுக்க மூடிக்கிட்டு அழுதுச்சு. சுட்டி முயலோட தலையில ஒரு கைப்பட்டுச்சு. சுட்டி முயல் பயத்துல உறைஞ்சு போயிடுச்சு.
அந்த கை அதுக்கு பழக்கப்பட்ட அம்மாவோட கை மாதிரி இருந்தது. தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மெல்ல கண்ணை திறந்து பார்த்துச்சு. சுட்டியோட தலையை தடவியபடி அம்மா முயல் நின்றுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா இருட்டு குகையில் ஒளிஞ்சிட்டு இருந்த மற்ற முயல்கள் எல்லாம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஆ அம்மா அம்மா அப்படின்னு அம்மாவை அணைச்சிக்கிட்டது சுட்டி முயல். அப்போதான் சுட்டிக்கு உயிரே வந்துச்சு. எல்லா முயல்களையும் சுட்டி முயல் சேர்த்து அணைச்சிக்கிச்சு. எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு இன்னமேல் நான் சொல்ல மாட்டேன்னு சுட்டி முயல் சொல்லுச்சு. எல்லாரோடையும் சேர்ந்திருந்தாதான் சந்தோஷம் கிடைக்கும். தனியா எல்லாமே என்னோடது எனக்கு மட்டும்தான் சொல்லும் போது அந்த இடத்துல சந்தோஷம் நிம்மதின்னு எதுவுமே இருக்காது. இதைத்தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? பை.